அக்கா, நீங்க தான் எங்க பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, வாங்க உள்ள வாங்க. என் பேரு நீலா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம்தான் ஆகுது. நீங்க என்ன நீலானே கூப்பிடலாம். சரி நீலா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எங்களுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரீமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 2வது பையன் அவன் பேரு வசந்த், அவன் எல்கேஜி படிக்கிறான். உங்க 2 பிள்ளைங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க. வசந்த், ஆண்டிக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. சொல்ல மாட்டேன் போ. நான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். ஆனா இந்த வயசுலயே அவன் இஷ்டப்படி எங்க எல்லாரையும் செய்ய வச்சிருவான். அப்படியா? ஆமா, இவன் ரொம்ப ஸ்மார்ட். அவனுக்கு பிடிச்சதான் நான் சமைக்கணும், இல்லாட்டி துரைக்கு கோபம் வந்துடும். அவனுக்கு என்ன பிடிக்கும்? எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் தான் அவனுக்கு பிடிக்கும். வாரத்துக்கு 1 நாளோ அல்லது 2 நாளோ ஹோட்டலுக்கு அவனை கூட்டிட்டு போயிடணும், இல்லையாடா செல்லம்? பசிக்குதுமா. பிள்ளைக்கு என்னமா வேணும்? பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுங்க. அம்மாக்கு நீ பிரெட் ஆம்லெட் கேப்பன்னு தெரியும்டா தங்கம். ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வரேன். நீலா, நீங்களும் ஒன்னு சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க பிள்ளைங்களுக்குன்னு செஞ்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன, இந்தாங்க ஒன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரீமா உனக்கு 1, வசந்த் இந்தா உனக்கு 2, சரியா? அம்மா எனக்கு 3 வேணுமா. பிரெட் காலி ஆயிட்டுது, அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். அப்பா வந்ததும் என் செல்லத்துக்கு அம்மா பண்ணி தருவேணா, சரியா? எனக்கு இப்பவே வேணும். வசந்த் இந்தா, ஆண்டிக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கோ. வசந்த், ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன் போ. சாப்பாட்டு விஷயத்துல என் பிள்ளை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான். நீங்க உங்க பிள்ளைங்களை கண்டிக்கவே மாட்டீங்களா? எனக்கு பிள்ளைங்களை அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. பிள்ளைங்களை அவங்க இஷ்டப்படி வளர விடணும். அவங்க கேக்குறத நாம செஞ்சு கொடுக்கணும், அவங்க ஆசைப்படுறத நாம வாங்கி கொடுக்கணும். நாம வாழ்றதே பிள்ளைங்களுக்காக தானே. பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளைய பகைக்கிறான்னு பைபிள்லே போட்டிருக்குதே. பிரம்ப வச்சு அடிக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க? கொலை செய்யறாங்களா? திருடுறாங்களா? அவங்க சேட்டை பண்ணா கூட திட்ட மாட்டீங்களா? பிள்ளைங்க தேவன் கொடுத்த பரிசு, அவங்கள நாம திட்டக்கூடாது. அப்போ அவங்கள எப்படி டிசிப்ளினா வளர்ப்பீங்க? காலப்போக்குல அவங்களே படிச்சுக்குவாங்க. இந்த பாருங்க, நாம இவ்வளவு பேசுறோமே, என் பொண்ணு ரீமா கொஞ்சமாவது டிஸ்ட்ராக்ட் ஆறாளான்னு பாருங்க. எவ்வளவு கண்ணும் கருத்துமா படிக்கிறா. ரீமா, ஆண்டிக்கு ஒரு ரைம் சொல்லிக்காமி. படிப்புல அவளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்களா? ரீமா ரொம்ப இன்டெலிஜென்ட். அப்படியா? அவ கால் மேல கால் போட்டு இருக்கிற அழக பாருங்க, அப்படியே எங்க அப்பாவ கொண்டிருக்கா. எங்க அப்பா அந்த காலத்துல தாசில்தாரா இருந்தாங்க. அவங்க உட்கார விதத்திலேயே அவங்க தோரணை தெரியும். அந்த தோரணை இவளுக்கும் இருக்குது. உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? பிங்க் கலர் ட்ரெஸ், பிங்க் கலர் வளையல், பிங்க் கலர் கம்மல், பிங்க் கலர் கிளிப்பு, எல்லாம் மேட்சா போட்டிருக்கியே. என் ஃப்ராக் தொட இங்க அழுக்காயிரும். இந்த வயசுலயே எங்க ரீமா எல்லாத்தையும் நீட்டா கிளீனா வச்சிருப்பா. ரொம்ப ட்ரெஸ் கான்சியஸ். அம்மா, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். உங்க மொபைல் தாங்க, நான் கேம் விளையாடணும். ஆமா, எனக்கு தாங்க, நான் விளையாடணும். எதுக்குமா ரெண்டு பேரும் வீணா சண்டை போடுறீங்க? ரெண்டு பேருக்கு 2 மொபைல் இருக்குது, ஆளுக்கு 1 மொபைல்ல வச்சு விளையாடுங்க. 2 மொபைல் வச்சிருக்கீங்களா? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு தான் இவங்க அப்பா இவங்களுக்கு 2 மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமா இருக்கே. இதுக்கே ஆச்சரியப்படுறீங்களே, எங்க வீட்டுல 2 டிவி இருக்குது தெரியுமா? 2 டிவி எதுக்கு? வசந்துக்கு சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் WWF பார்க்க ஆசைப்படுவான். ரீமா கார்ட்டூன் மட்டும்தான் பாப்பா. எதுக்கு பிரச்சனைன்னு 2 டிவி வாங்கிட்டோம். விளையாட்டு சாமான்லாம் எப்படி வாங்குவீங்க? எல்லாமே 2 தான் வாங்குவோம். யாராவது ஒரு விளையாட்டு பொருளை கிஃப்டா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அன்னைக்கே இவங்க அப்பா கடைக்கு போய் அதே மாதிரி இன்னொன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க. இவ்வளவு கவனமா நாங்க பிள்ளைங்களை வளர்க்கிறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே வராதே. எதுக்கு விட்டு கொடுக்கணும்? எங்களால எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியுது, செய்யறோம். இல்லாதவங்க தான் விட்டு கொடுக்கறத பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அம்மா, நான் சாப்பிட்டேன், எனக்கு பெரிய எண்ணத்துல நிறைய ஐஸ்கிரீம் வச்சுட்டாங்கம்மா. இதோ 1 நிமிஷத்துல தாரேம்மா. வசந்த், பிரெட் பீசஸ் எல்லாம் கீழே சிந்தி இருக்குது பாரு, அதை எடுத்து டஸ்ட்பின்ல போடு. அது அம்மா எடுப்பாங்க. கைய கழுவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடு வசந்த். பூனை வச்சுதான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், அதுக்கு எதுக்கு கைய கழுவணும்? பாத்தீங்களா நீலா, நாம சொல்ற ஒவ்வொன்னுக்கும் எவ்வளவு அழகா வசந்த் பதில் சொல்றான் பாத்தீங்களா. அவன் ரொம்ப ஸ்மார்ட். அம்மா தண்ணி தாங்க. இதோ தர்றேம்மா. ரீமா, காலை சோஃபா மேல தூக்கி வைக்காதம்மா, கீழே போடு. எனக்கு இதான் வசதியா இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க இப்படி உட்கார கூடாதுமா? நீலா, நான் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இப்படி வித்தியாசம் காட்டி வளர்க்கறதே கிடையாது. ஆண்டவர் படைப்புல எல்லாரும் ஒண்ணுதானே, பிள்ளைங்க ஃப்ரீயா வளரணும். என்னம்மா, எனக்கு டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, எனக்கு வாட்டர் பாட்டில தண்ணி கொண்டு வாங்க. இந்த வாட்டர் பாட்டில தரவா?
அம்மா, அது யா வாட்டர் பாட்டில், அதுல அவளுக்கு குடுக்காதீங்க. ரீமா, அத குடிக்காத. அம்மா, உனக்கு வேற வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா கொண்டு வாங்கம்மா. சரிக்கா, நீங்க பிள்ளைங்களை கவனிங்க, நான் கிளம்புறேன். சரி நீலா. ரீமா, ரீமா, எலும்பு. கொஞ்ச நேரம் கழிச்சு எலும்புறேன். எலும்பு ரீமா, ஃபேனை ஆஃப் பண்ணாதீங்க, போடுங்க. நேரம் ஆயிட்டுது. ஃபேனை போடுங்கன்னா போடுங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். நேரம் ஆயிட்டு தெரியுமா? மணி என்ன? 8 ஆயிட்டு. எனக்கு காலேஜ் 10 மணிக்கு தான். நான் வீட்டை விட்டு 9:30 போனா போதும். சும்மா தொந்தரவு பண்ணாம போங்கம்மா. இப்போ எந்திரிச்சா பைபிள் வாசிச்சு ஜபம் பண்ணலாம் இல்லையா? ஐயோ அம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதான் ராத்திரி உன்னைய சீக்கிரமே படுக்க சொல்றேன். நான் என்ன சும்மா உக்காந்துகிட்டு இருக்கேன், படிக்க வேண்டியது இருக்குல்ல. என்னத்த படிக்கிறியோ? ராத்திரி லேப்டாப்ப வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிடுற. எப்போ படுக்கிறேன்னே எங்களுக்கு தெரியலல்ல. தெரியாட்டி அமைதியா இருக்கணும். தினமும் நான் லேப்டாப்ப வச்சு படிக்கிறேன். படிக்கிறதுக்கு எதுக்கு ஹெட்போனு? எங்களுக்கு ஷேக்ஸ்பியர்னு ஒரு பேப்பரே இருக்குது. அவரோட நாடகம் எல்லாம் சினிமாவா வந்திருக்குது, அதை நாங்க பாக்கணும். ரேடியோக்கு எப்படி எழுதணும், டிவிக்கு எப்படி எழுதணும்னு எங்களுக்கு பாடமே இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? சும்மா அனாவசியமா கத்தக்கூடாது. நானா கத்துறேன்? நீ தானே கத்துற. தொணத்தொணன்னு பேசாம தூர போங்க. என்னைய கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுங்க. உன்னைய தினமும் எழுப்புறதுக்குள்ள எனக்கு உயிரே போகுது. மரியாதையா அந்த ஃபேனை போட்டுட்டு போங்க. ஃபேனை போடுறேன், நல்லா தூங்கு. நீ காலேஜுக்கு போ, அல்லது போகாம இரு. என்னமும் செய், எனக்கு என்ன. இந்த புத்தி முதல்ல இருந்திருக்கணும். அம்மா, அம்மா. என்னடா சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு நினைவுதானாடா. என்ன வச்சிருக்கீங்க? இட்லியும் சட்னியும் வச்சிருக்கேன். அத நீங்களே கொட்டிக்கோங்க. என்னடா இப்படி சொல்ற? அப்புறம் என்ன, என் இஷ்டம் போல தினமும் எனக்கு செஞ்சு கொடுங்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? 3 முட்டைய வெங்காயம் போட்டு கிண்டி கொடுங்க. பட்டர் ஜாம் வச்சு 4 ஸ்லைஸ் பிரெட் தாங்க. வீட்டுல ரொட்டி இல்லடா. எதை கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. அப்பா வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியது தானே. அப்பா இப்போ அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப முட்டை மட்டும் போட்டு கொடுங்க. ஒரு 100 ரூபாய் கொடுங்க. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறேன். 100 ரூபாயா? அவ்வளவு பணத்துக்கா சாப்பிட போற? ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைங்களுக்கு பாத்து பாத்து சாப்பாடு பண்ணி கொடுக்கறாங்க. நீங்க என்னடானா இவ்வளவு சாப்பிடுறே அவ்வளவு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. சரி, பல்ல விளக்கிட்டு வா, முட்டை போட்டு தரேன். முதல்ல காபி குடுங்கம்மா, அப்புறம் பல் விளக்குறேன். பல்ல விளக்காம காபி குடிக்கிறது நல்லது இல்லடா வசந்த். ஐயோ அம்மா, காலையில அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? காபி குடுங்கனா கொடுங்களேன். வீணா எதுக்கு பேச்சு? ஆமாண்டா, நான் 2 வார்த்தை பேசினா வீண் பேச்சு. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸோட போன்ல மணிக்கணக்கா பேசுறிய, அது வீண் பேச்சு இல்லையோ? ஆமா, நான் கேட்ட சாப்பாடு மட்டும் கொடுக்க தெரியல, பேச்சு மட்டும் நல்லா பேசுங்க. வசந்த், அங்க என்னடா சத்தம்? உங்க வீட்டுக்காரரு அங்க என்னமோ கத்துறாரு, என்னன்னு கேளுங்க. அப்பாவ மரியாதையா பேசுடா. மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. தமைந்தி, தமைந்தி. என்னங்க? எனக்கு சாப்பாடு வைமா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வர்றேங்க. நான் வேணா எடுத்து சாப்பிடவா? வேண்டாங்க, நான் வரேன், உட்காருங்க. இட்லி எடுத்து வைக்கிறேன். என்ன, உன் முகம் ஒரு மாதிரியா இருக்குது. காலையில நம்ம 2 பிள்ளைங்களோட எனக்கு போராட்டமா இருக்குது. இட்லி என்ன சாஃப்டா இருக்குது, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. நீங்க இப்படி சொல்றீங்க. வசந்த் என்னடானா இட்லிய யாரு உங்களை வைக்க சொன்னாங்கறான். ரீமா என்ன பண்றா? தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளை எழுப்ப வேண்டியதானே. அவளை எழுப்புனா அவளுக்கு கோபம் வருது. 2 பிள்ளைங்களும் விட்டேத்தியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். 2 பேருக்கும் அம்மா அப்பாங்கிற மரியாதையே இல்ல. நாமெல்லாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு பயப்படுவோம், அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போம். இவ்வளவுக்கும் அவங்க நாம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்ல. ஆனா நம்ம பிள்ளைங்க கேக்குறதுக்கு முன்னால நாம ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கறோம். ஆனாலும் பிள்ளைகளுக்கு நன்றி இல்லையே. நம்ம தலைமுறையே பாவப்பட்ட தலைமுறைங்க. ஏன் அப்படி சொல்ற? நம்ம சின்ன வயசுல நம்ம பெற்றோருக்கு பயந்தோம், இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு பயப்படுறோம். இப்படி பயந்து வாழ்றதே நம்ம பொழப்பா போயிட்டு. நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான். நாம பிள்ளைங்களை சரியா வளர்க்கலன்னு நினைக்கிறேன். அம்மா காஃபி தாங்க, அதுக்கப்புறம் உங்க புராணத்தை ஆரம்பிங்க. இதோ வந்துட்டேன் வசந்த். நான் குளிக்க போறேன். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு 2 தோசை சுட்டு வச்சிருங்க. இன்னைக்கு இட்லி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? எனக்கு தோசை பண்ணி கொடுங்க. ம், மச மசன்னு நிக்காதீங்கம்மா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. சீக்கிரமா தோசை சுட்டு வைங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரி தமைந்தி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அம்மா, அப்பா போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட 100 ரூபாய் வாங்கி வைங்க, அப்புறம் மறந்துட்டேன்னு சொல்லி தலையை சொல்லியாதீங்க. ஏன், அவன் என்கிட்ட நேரடியா கேட்க மாட்டானோ? நேரா கேட்க எனக்கு என்ன பயமா? பணத்தை டேபிள் வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். சரி, காலையில அவன் வாயில விழாதீங்க, பணத்தை வச்சுட்டு போங்க. நீனாச்சு உன் பிள்ளையாச்சு, என்னவும் பண்ணுங்க. சே, வெறுப்பா இருக்குது.
சரி சரி, கோவப்படாம போங்க. உங்க கோபத்தை பைக்ல காட்டாதீங்க, பாத்து போங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TWR இந்தியாவின் நம்ம வீடு நிகழ்ச்சி. எமது இணையதளம் radio82.com-இல் இன்னும் அதிகம் கேட்கலாம். அக்கா அக்கா வாங்க நீலா. என்ன, பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா? ஆமாக்கா. ஏங்கா சோகமா இருக்கீங்க? என் பிள்ளைங்க இப்போ என்கிட்ட சாப்பாட்டை தவிர வேற எதை பத்தியும் பேசுறதே இல்லை. நீங்க அவங்க கிட்ட பேச வேண்டியதுனக்கா? நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி என் வாய அடைச்சிடறாங்க. உங்களுக்கு தெரியாததா உங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிட்டது? ஆமா நீலா, எனக்கும் ஒன்னும் தெரியதா மாட்டேங்குது. இந்த கம்ப்யூட்டர் விஷயங்கள்லாம் நமக்கு எங்க புரியுது? இதுல ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல வேற அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட பேச அவங்களுக்கு நேரமும் இல்ல. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு இருக்கிற அனுபவ அறிவு அவங்களுக்கு உண்டா? ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யற உங்க பொறுமை சாமர்த்தியம் அவங்களுக்கு உண்டா? ஏதோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது எந்த விதத்துலக்கா நியாயம்? நான் பேச ஆரம்பிச்சாலே அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. சரி, ரீமாவும் வசந்தும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமாவது பேசிக்கிறாங்களா? பேசுறதே கிடையாது. அவன் அவனோட லேப்டாப்லயும் மொபைல்லையும் இருப்பான், இவா அவளோட லேப்டாப்லயும் மொபைல்லையும் இருப்பா. போன்ல பேசுற ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, ஆனா வீட்டுல உள்ளவங்களோட பேசும்போது முகத்தை இறுக்கிக்கிட்டு கோபமா பேசுவாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதாங்கா இருக்காங்க. சில வேளைக்கு அவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் மனச சுட்டு பொசுக்கிறது. அன்னைக்கு ரீமா கிட்ட இவ்வளவு டைட்டா டி ஷர்ட் போடாத பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா, ஏன் இப்படி வக்கரமா நினைக்கிறீங்க, உங்க புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு சொல்றா. ஒரு அம்மா கிட்ட பேசுற பேச்சா இது? வசந்தம், பேச்சுக்கு பேச்சு பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க, அறிவில்லாம பேசாதீங்கன்னு சொல்றான். நான் பிஏ எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட், நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், ஆனா என் பிள்ளைங்களுக்கு நான் பைத்தியக்காரி அறிவில்லாதவா. வருத்தப்படாதீங்கக்கா. நானும் மாடர்ன் தான், எனக்கும் முற்போக்கான சிந்தனை உண்டு. ஃபேஷனபிளா ட்ரெஸ் பண்றது வேற, இன்டீசெண்டா ட்ரெஸ் பண்றது வேற. அத சொன்னா என் பொண்ணு என்ன பார்த்து வக்கர புத்தி கேவலமான புத்தின்னு சொல்றா. இத நான் யாருக்கிட்ட சொல்லியால? ஒழுங்கா பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுவாங்களா? ஏதோ கடமைக்கு செய்வாங்க, அவ்வளவுதான். அதுவும் நேரம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நல்லா படிக்கவாவது செய்யறாங்களாக்கா? ரெண்டு பிள்ளைங்களுமே படிப்புல சுமார் தான். வசந்த் எப்பவும் சாப்பாட்டை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சிக்கன் மட்டன் மீன் ஆக்கி கொடுத்து எனக்கு அசைவம்னாலே பிடிக்காம போயிட்டுது. அவன் வெயிட்டும் அதிகமா போட்டிருக்கான். ஆமா, அவன் வயசுக்கு அவன் அதிக வெயிட்டா தான் இருக்கான். என்ன செய்ய, சும்மா இருக்கும் நேரம்லாம் என்ன பலகாரம் தான் சாப்பிடுறான். நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? நாங்க ரெண்டு பேருமே எங்க பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அதனால இப்போ இந்த வயசுல திடீர்னு கண்டிக்க முடியல. அப்படின்னா அவங்கள எப்படித்தான் திருத்த போறீங்க? அதான் எனக்கும் தெரியல நீலா. அக்கா கவலைப்படாதீங்க, என் மேல உங்க கவலையெல்லாம் வச்சிருங்கன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாரத்தையெல்லாம் வச்சு உருத்தா ஜபம் பண்ணுவோம், நிச்சயமா அவர் நமக்கு ஒரு வழிய காட்டுவாரு. இந்த நாடகத்தோட தொடர்ச்சிய அடுத்த வாரம் கேட்கலாம். ரீமா வசந்த் மாதிரி பிள்ளைங்க நம்ம வீட்லயும் இருக்கலாம். ரீமா மாதிரி லேட்டா எழும்பிட்டு அப்புறம் மட மடன்னு ஏனோ தானோன்னு தன்னுடைய கடமையே செய்யலாம். அல்லது வசந்த் மாதிரி சோம்பேறியா உட்கார்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு நேரத்தை கடத்தலாம். இவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல பொழுதுபோக்கு நேரம் இருக்கும், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு கம்யூனிகேட் பண்ண நேரம் இருக்கும். ஆனா பைபிள் வாசிக்க ஜபம் பண்ண மட்டும் நேரம் இருக்காது. இவங்கெல்லாம் வீட்டில் உள்ள ஆட்கள் கிட்ட எரிஞ்சு விழுவாங்க, ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. இதுக்காக ஒட்டு மொத்தமா அவங்கள நாம குறை சொல்ல முடியாது. பெற்றோர்களாகிய நாம் தான் இதற்கு முக்கிய காரணம். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி வளர்க்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும். வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கணும். நீதிமொழிகள் 29:17 தெளிவாக போட்டிருக்குது, உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். நீங்கள் கேட்டு ரசித்தது TWR இந்தியாவின் நம்ம வீடு நிகழ்ச்சி. நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
0444-9448-1221. மீண்டும் கூறுகிறோம், 0444-9448-1221.